வணக்கம் தமிழ் கூல்டாக். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து என்னென்னா, எப்படி ஆன்லைனில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னால் கொடுக்கப்பட்டிருக்கிற சர்டிஃபிகேட், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், இது போன்ற சர்டிஃபிகேட்டுகளை நம்ம எப்படி குறைவான அமௌண்ட்டில் நம்ம ஆன்லைன் மூலமாக எப்படி அப்லோட் பண்ணி வாங்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இந்த வெப்சைட் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் ரீசெண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வெப்சைட் வந்து இ சேவை மையம் என்று அழைக்கிறாங்க. இந்த வெப்சைட்டை இதுதான் அந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இந்த வெப்சைட்டில் நம்ம என்னென்ன சர்வீஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பாருங்கள், நிறைய சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், அப்படி மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்த உடனே அதோட சர்வீஸ் சார்ஜ் வந்து 50 ரூபா. இந்த வெப்சைட்டோட இந்த வெப்சைட்டில் இருக்கிற அவ்வளோ சர்டிஃபிகேட்டுக்கும் மினிமம் சார்ஜ் வந்து 50 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தாலே தெரியும். இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணோடனே ஒரு 2 நாள் தான் டைம் எடுப்பாங்க, உடனே நமக்கு சர்டிஃபிகேட்டாக தந்துடுவாங்க. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு அதிக எங்கேயும் நீங்கள் அலைய தேவையே இல்லை, உங்கள் ஏரியாவிலே நீங்கள் வாங்க முடியும் இந்த வெப்சைட் சர்டிஃபிகேட்டெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து இ சேவை மையம், அதாவது உங்கள் ஏரியாவில் ஒரு ஏரியாவுக்கு ஒரு 2-3 இ சேவை மையம் அவங்க வச்சுருப்பாங்க கவர்மெண்ட் வந்து. அது வந்து நம்ம எப்படி அந்த இ சேவை மையம் தொடர்பு கொள்வதுன்னு இந்த வீடியோ நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லிங்க் நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ கீழே, அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் இப்படி தான் வரும், காமன் சர்வீஸ் சென்டர்ஸ்ன்னு இருக்கும், அதுதான் உங்கள் இ சேவை மையம் உங்கள் ஏரியாவில் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு செலக்ட் டிஸ்ட்ரிக்ட், உங்கள் மாவட்டம் ஏதோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் தாலுக்கா ஏதோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஏஜென்சி, அதாவது இசேவை மையம் நமக்கு தெரியாது, அதனால் நம்ம செலக்ட் ஆள் கொடுத்துக்குறோம். செலக்ட் ஆள் கொடுத்துட்டு இந்த சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்கள் ஏரியாவில் அருகில் இருக்கிற இசேவை மையங்களோட லிஸ்ட்டு இங்கே வந்துடும் கீழே. அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இசேவை மையத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அது இருக்கிற அட்ரஸு, அவங்க அந்த மையத்தை நடத்தி வர்றவங்களோட பேர், பர்சன், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இங்கேயே இருக்கும் ஃபோன் நம்பர்லேருந்து, சரியா? இதை நீங்கள் கால் பண்ணிங்களா அவங்கள தொடர்பு கொள்ள முடியும். உடனே அவங்க சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்து தருவாங்க. அதுக்கு இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற அமௌண்ட் தான் அவங்க வாங்குவாங்க, அதிகபட்ச அமௌண்ட் வாங்க மாட்டாங்க. நீங்கள் வெளியே எடுக்கணும்னா அதிகபட்ச அமௌண்ட் கேட்பாங்க, நீங்கள் ஏமாற்றப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த வெப்சைட் இந்த வீடியோவை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இதை பற்றி தெரியட்டும். தெளிவான இது, நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய வெப்சைட் கொடுத்துருக்காங்க, நிறைய இது சலுகைகள் நமக்காக கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தெரிய மாட்டேங்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோ பாருங்கள், இந்த வெப்சைட்டை போய் பாருங்கள், செக் பண்ணி. இது போல் நிறைய வெப்சைட்டுகள் இருக்குது, நான் ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ, அதில் பாருங்கள். சரி, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.